வணக்கம் நேயர்களே, போன வருஷம் 2020 வந்து என்னோடய முதல் பதிவு இந்த மழையை பற்றி போட்டிருந்தேன். எங்கள் வரதராஜபுரம் பகுதியில் என்ன இருந்ததுன்ட்டு. ஸோ அதோடய கண்டினியூஷனாக இப்போ 2021 திருப்பி இன்னொரு வாட்டி, ஸோ இந்த மழை, அதாவது முந்தா நேற்று தெரிஞ்ச மழைக்கு அப்புறமா ஏரியா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே நல்ல வெயில் அடிக்குது. ஸோ என்னடா இவன் வெயிலில் வந்து மழையை பற்றி பேசுகிறானேன்னு எல்லோரும் நினைக்கலாம். இது குடைக்கூல் மழை அப்படின்ற மாதிரி தான் எங்களுக்கு எப்பவுமே வெயிலில் தான் தண்ணி இங்கே. அதாவது ஒரு ஒரு ஏரியாலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மழை பெஞ்சதுன்னா வெள்ளம் வரும், வடிஞ்சிடும். நீங்கள் எல்லாருமே ஒரு சகஜமான ஒரு இயல்பு வாழ்க்கைக்கு நீங்கள் திரும்பிடுவீங்க. ஸோ அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நாங்கள் இயல்பாக இருப்போம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா எங்களுக்கு அதுக்கப்புறம் தான் தண்ணி வரும். எங்கள் அதாவது கூட வர வேலை பார்க்குறவங்கலேருந்து எல்லாருமே என்னடா இப்போ போய் தண்ணி இருக்குதுன்றிய உங்கள் ஏரியாலன்னு கேட்பாங்க. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லோரும் ஸ்டார்ட் பண்ணிட்டு எல்லோரும் போயிட்டு பிறகு தான் இங்கே தண்ணி எல்லாமே மொத்தமாக வருது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்களுக்கு இயல்பு வாழ்க்கை திரும்பத்துக்கு எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்னு எங்களுக்கு தெரியாது, தண்ணிக்கு தான் தெரியும் இங்கே. ஸோ அந்த தண்ணியை பற்றி பேசும்போது இங்கே உங்களுக்கு ஒரு சத்தம் கேட்குதா என்னான்னு தெரியல. நேற்றுலேருந்து பாவம் பண்ணி இங்கே மாட்டிக்கிட்டு இருக்குது. அது ஒரு 5-6 குட்டியோடு இங்கே மாட்டிக்கிட்டு இருக்குது. ஸோ அந்த அம்மா பண்ணி பாவம் அந்த குழந்தைங்களை ரொம்ப பாதுகாக்கிறதுக்காக நேற்றுலேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கு. நான் போன வருஷம் மழை பெஞ்ச போது சொன்னேன், இங்கே மனுஷங்கள்லாம் வெளில போயிட்டுருக்குறாங்க, பன்னிங்கள்லாம் உள்ளே வந்துட்டுருக்குன்ட்டு. பட் இந்த வருஷம் பாவம் பன்னிங்களும் வெளில போகிறதுக்கு தான் ட்ரை பண்ணுது. அப்படின்னா போன வருஷத்தை விட இந்த வருஷத்தோட தாக்கம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அடுத்தது இங்கே கொஞ்சம் இந்த சைடு நம்ம போய் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு தெரியும். ஸோ ஏரியா உள்ளே தண்ணி வந்துக்கிட்டே தாங்க இருக்குது, இன்னும் வந்துக்கிட்டே தான் இருக்குது, இன்னும் இது தொடர்ந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது இங்கே வந்து நமக்கு அடையார் ரிவர் ஓடுதுங்க. என்னோடய லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இங்கே அடையார் ரிவர் ஓடுது. அது இங்கே வரும்போது தனியால் தான் வருது. ஆனால் இங்கிட்டு வரும்போது நான் தனியால் இல்லை, எனக்கு பின்னால் ஒரு கூட்டமே இருக்குது, தனியாக தான் வருவேன், நான் தனியால் கிடையாது அப்படின்ட்டு மொத்தமாக இங்கே பக்கத்தில் இருக்கிற எல்லா ஏரிகளையும் கூப்பிட்டு வந்துடுது. ஸோ இங்கே சுற்றி என்னென்ன ஏரி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா மணிமங்கலம் ஏரி, மன்னிவாக்கம் ஏரி, ஆதனூர் ஏரி, முடிச்சூர் ஏரி, மதனபுரம் ஏரி, நந்திவரம் ஏரி அப்படின்னு எனக்கு தெரிஞ்சதே ஒரு 6-7 ஏரி சுற்றி ஒரு 5-6 கிலோமீட்டரில் இருக்குங்க. அது தவிர என்னென்ன இருக்கோ தெரியல. ஸோ இப்படி வரும்போதே எல்லா தண்ணியும் இங்கே உள்ளே மொத்தமாக எடுத்துகிட்டு வருதுங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா இங்கே மழை பெய்யும்போது தண்ணி இருக்காது, மழை பெஞ்சு முடிஞ்சிட்ட பிறகு தான் இங்கே தண்ணியே ஸ்டார்ட் ஆகுது. அது வந்து ஏரி தண்ணி தான். இப்போ எல்லார் வீட்லேயும் பார்த்தீங்கன்னா ஏரி தண்ணி தான் ரொம்ப இருக்குது. ஸோ குறைஞ்சது இங்கே வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் வரைக்கும் எல்லா வீட்லேயும் தண்ணி இருக்குதுங்க. இது நம்ம ஏற்கனவே சொல்லியிருப்போம். ஸோ இந்த மழை அந்த மழைலாம் கிடையாது, எந்த மழை பெஞ்சாலும் என்றைக்குமே இந்த நிலமை இங்கே நீடிச்சிக்கிட்டே தான் இருக்குது. நவம்பர் 6-ஆம் தேதி பார்த்திங்கன்னா ஸோ ஃபஸ்ட்டு ஒரு மழை பெஞ்சுது. ஸோ அந்த மழை அப்போது வந்து எங்கள் ஏரியாவில் முதல் தடவை தண்ணியே நிற்கலைங்க. ஸோ என்ன அப்படின்னு நாங்கள் ரொம்ப ஆச்சரியப்படுத்தோம். ஒருவேளை நம்ம இந்த ஊரில் தான் இருக்கிறோமா, இந்த சிட்டி தானா, இந்த ஸ்டேட்டு தானா, இல்லை நான் வேறு ஏதாவது கண்ட்ரியில் இருக்கிறேன்னா அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய ஆச்சரியம். சிட்டி உள்ள எல்லாருமே ரொம்ப தவியாக தவிச்சிட்டு இருந்தாங்க அந்த மழையை தாங்க முடியாமல். அப்போ நாங்களாம் ரொம்ப கூலாக இருந்தோம், எங்கேயுமே தண்ணி எங்கேயுமே கிடையாதுங்க. ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா முந்தா நேற்று, அதாவது 10-ஆம் தேதி நைட்டு பெஞ்ச மழையப்போ கூட இங்கே தண்ணி நிற்கலைங்க. அப்போ பார்த்தா ஓகே, இன்னும் நம்ம ஏரியா நல்லா தான் இருக்குது. சரி, ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா முன்கூட்டியே இதுக்கான மழை பெய்யறதுக்கு முன்னாடியே இங்கே நிறைய வேலைகளும் செஞ்சாங்க. முன்களப் பணியாளர்கள் நிறைய பேர் வந்திருந்தாங்க, அரசு அதிகாரிகள் வந்திருந்தாங்க. ஸோ அரசியல் அதிகாரிகளும் நிறைய பேர் வந்திருந்தாங்க. ஸோ எல்லாமே தூர் வாரதுலேருந்து வடிகால் அமைச்சு தரத்துலேருந்து நிறைய வேலைகள் வந்து செஞ்சாங்க. ஸோ மதுகுலேருந்து எல்லாமே சரி பண்ணியிருக்கிறாங்க, அதெல்லாம் இல்லைனே சொல்ல முடியாதுங்க. ஸோ எங்களுக்கும் ஒரு சின்ன இது, ஓகே எல்லாமே சரியாயிடுச்சு போயிருக்கு நம்ம ஏரியா அப்படின்ட்டு. அப்புறம் பார்த்தா நேற்று மதியத்துக்கு மேலே தான் உள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தண்ணி வர ஆரம்பிச்சிது. இங்கே எப்போயுமே லேட்டாக தான் வரும், பட் லேட்டஸ்ட்டாக தான் வரும். ஸோ வந்தால் நான் வரமாட்டேன், வந்தால் போக மாட்டேன், இது எப்பயுமே இருக்கிற நிலைமை தான் இங்கே. ஸோ அந்த மாதிரி வந்துருச்சு. அப்புறம் பார்த்தா கடைசியில் வந்து அப்புறமா தான் தெரியுது எங்களுக்கு. ஸோ நாங்கள் பயங்கர சக்ஸஸ்ஸு, டாக்டர் வந்து ஆப்ரேஷன் நல்லா பண்ணிட்டாரு அப்படின்னு நினைக்கும் தான் கடைசியில் பேஷண்ட் சேர்த்துட்டாரு. வழக்கம் போல் தான் இருக்குது நிலமை அப்படின்றது தான் இது எப்பயுமே இருக்குது. பட் என்ன ஒரே ஒரு சின்ன வித்தியாசம் இப்போக்கும் அப்போக்கும் பார்த்தா, சிட்டி உள்ள வந்து வீடு வாங்கினவங்க என் ஃப்ரெண்ட்ஸ்லேருந்து நிறைய பேரே வந்து என்னை ஒரு ஒரு வருஷமும் என்னை ரொம்ப கிண்டல் பண்ணுவாங்க, என்னடா ஏரியாவில் போய் வீடு வாங்க சொன்னால் ஏரியில் போய் வீடு வாங்கியிருக்கிற
ஒரு ஒரு வருஷமும் இப்படியே தவிச்சிட்ருக்கேன் அப்படின்ட்டு. இப்போது நான் வந்து எல்லாருக்கும் சொல்ல விருப்பப்படுறது, நான் ஏதோ சில லட்சம் கொடுத்து ஏமாந்தேன், நீ நிறைய கோடி கொடுத்து ஏமாந்துட்டேன், உனக்கும் எனக்கும் பெரிய வித்தியாசம்லாம் எதுவுமே கிடையாது, நீயும் தண்ணியில் தான் மெதுக்கிறேன், நானும் தண்ணியில் தான் மெதுக்கிறேன். என்ன உனக்கு அப்போ ஒரு நாள் இருந்தது, இப்போ திருப்பி ஃபஸ்ட்டு மழையில் ஒரு நாள் நீ தவிச்ச, இப்போ செகண்ட் மழையில் இன்னொரு நாள் தவிக்கிறேன், நான் மொத்தமாக இதுக்கப்புறமா ரெண்டு நாள் சேர்த்து தவிச்சிட்டு போகிறேன். அவ்வளோதான் பெரிய வித்தியாசம் உனக்கும் எனக்கும் கிடையாதுப்பா. அதை மொத்தம் எல்லாருக்கும் ஒரே நிலைமை தான், இதை எல்லாருமே புரிஞ்சிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தா வழக்கம் போல் இங்கே எதுவும் மின் இணைப்புலாம் கிடையாதுங்க. ஸோ எல்லாமே வந்து துண்டிச்சாச்சு. ஸோ இதில் ஒரே ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு பார்த்தா, இப்போ யார் கையிலையும் மொபைல் பெருசாக கிடையாது. ஸோ ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஆகணும், உங்களுக்கு விருப்பம் இருக்கோ இல்லையோ. அதனால் இந்த மழை வந்தது ஒரு விதத்தில் நல்லதுன்னு கூட சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா நமக்கு வேறு டைம் கிடையாது, ஆஃபீஸில் பிஸியாக இருப்போம், ஃபோன் கால்ஸில் இருப்போம், இங்கே போகணும் அங்கே போகணும், ஆயிரத்தி எட்டு இதில் எல்லாருமே பிஸியாக இருக்கிறோம், நான் நீன் கிடையாது. அதனால் எதுக்காக நம்ம உழைக்கிறோம் தெரியாமல் ஃபேமிலிக்காக தான் உழைக்கிறோம், அதே பாதி பேருக்கு தெரியுது கிடையாது. பட் நல்லது கெட்டதில் ஒரு நல்லதுன்னு பார்த்தா இதெல்லாம் தாங்க. நீங்கள் மொபைல் ஸ்பெண்ட் பண்ண வேணாம், டிவி கிடையாது, கண்ணு பிழைக்குது, காது பிழைக்குது. ஸோ தேவையில்லாமல் யாருக்கூடையும் நம்ம பேசணும்னு அவசியம் இல்லை, ஃபேமிலியோடு டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், மொட்டை மாடியில் இருக்கலாம், சுற்றி சுற்றி இப்படி வீடியோ எடுத்து போடலாம், இதுதாங்க. ஸோ இந்த நிலைமையெல்லாம் ஓகேங்க. பட் இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தண்ணி எப்போ வடியும் அப்படின்னு யாருக்குமே தெரியாது. ஸோ அது ஒன்று தான் வருஷா வருஷம் ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. மழையினால் எங்கள் ஏரியாவில் என்றைக்கும் பாதிப்பு இல்லைங்க. மழைக்கு முன்னாடி வந்து ஆய்வுலாம் பண்ணிட்டு நிறைய பேர் போனாங்க, வரதராஜ பகுதியில் எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படின்லாம் சொன்னாங்க. மழைக்கு அப்புறமா தானுங்களை தெரியும், ஏரி திறந்து விட்டால் தான் நீங்கள் தண்ணியை வருது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நிலைமை எப்போ எங்களுக்கு மாறும், இன்னும் ரெண்டு நாள் ஆகுமா இல்லை மூணு நாள் ஆகுமா, அதுக்குள்ளே ஒரு மழை வந்தால் என்ன நிலைமை, அது எப்பயுமே ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. இது என்றைக்கு இந்த துயர் தீரப்போகுது அப்படின்னு யார் வந்தால் தெரியும் அப்படின்னு கேட்டால் யார் கேட்டாலும் தெரியல. இதுதான் வந்து நிதர்சனமான உண்மை. உங்களுக்காக கேமரா உமன் தீபாவுடன் பிரசன்னா.